ஸோ ஹே கைஸ், அதாவதுங்க 1900 அப்படிலாம் இருக்க வேணாம் கைஸ், ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடலாம். 14 June 2013 லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த கேமுக்கு ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு கைஸ். அண்ட் 2013 இது ஸ்டுடியோ ஆஃப் த இயர் வாங்குச்சு கைஸ். ஒரு ஃபங்கையினால எவ்வளோ பாதிப்பு வந்திருக்கும்னு இந்த கேமில் காமிச்சிருப்பாங்க கைஸ். ஜோயல் அண்ட் எல்லுக்குரிய ஒரு கனெக்ஷன், ஒரு பாண்டிங், எல்லாத்தையும் ஒரு பெர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க கைஸ். இதோட ஃபஸ்ட்டு பார்ட் உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க ஸ்டோரியை. ஒரு திமுற பிடிச்ச பொண்ணு, ஜோயல்ன்ற கேரக்டரும் அந்த எல்லின்ற பொண்ணும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு அண்டு பெஸ்ட்டு சர்வைவல் பார்ட்னர்ஸாக இருக்கிறதுல ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். இதே போல் இந்த கேம் ஃபேமஸ் ஆன நிலையில் ஒரு சீரீஸ் எடுத்தாங்க கைஸ், லைவ் ஆக்ஷனில் January 15, 2023 எடுத்தாங்க கைஸ். அந்த சீரீஸ்க்கும் ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு. ரொம்ப இதே போல் லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம் ரொம்ப நல்லா ஓட ஓட லாஸ்ட் ஆஃப் அஸே திரும்ப ரீமாஸ்டர் பண்ணிட்டாங்க கைஸ். அது மாதிரி ரீமாஸ்டர்ன்ட்டு மீன்ஸு அதே கேம்மை கிராஃபிக்ஸ் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுறது கைஸ். நாட் டாக்ஸ்லேருந்து அப்புறம் அகைன் ஒரு அன்சார்ட்டட்லேருந்து கேம்ஸ் விட்டாங்க கைஸ். அதுவும் ரொம்ப ஹிட்டு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப தான் ஆரம்பித்தாங்க லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 விட்ருக்காங்க. லாஸ்ட் ஆஃப் அஸ் 2க்கு ரொம்ப ட்ரெய்லருக்கே ரொம்ப 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 வரவேற்பு வச்சாங்க கைஸ். என்ன இருந்தாலும் அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் க்ளீப் பண்ணிடுச்சு. டெவலப்பர்ஸ் நினச்ச மாதிரி அந்த கேம் அவ்வளோ ஓடலை. அண்டு ரிவ்யூஸ்க்கும் பேடாக வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் அதில் கதை தாங்க, அது நல்லாவே எடுக்கல. ஸ்டோரி வைஸ் ரொம்ப சொதப்பிட்டாங்க, ஆனால் கிராஃபிக்ஸ் வைஸ் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த கேம் கேம் ஆஃப் த இயர் வாங்குச்சு இன் 2020. 2020 இந்த கேமுக்கு தான் எல்லா கேமர்ஸும் வெயிட் பண்ணுவாங்க. நான் இதை ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஆனால் ஸ்டார்டிங்கில் கேம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. எனிவேஸ் இந்த ஸ்டோரி ஒரு முழுக்க முழுக்க ரிவெஞ்சான ஸ்டோரி தான். லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 முடிச்சுட்டு 2 விளாட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 சீரீஸ் எடுத்தது போல் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 சீரீஸ் எடுத்துக்கிட்டாங்க கைஸ். அதில் 2 பிக்சர்ஸ் கூட விட்டுருந்தாங்க கைஸ். பாருங்க கைஸ், இதில் தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அவங்க லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 சீரீஸ் எடுத்ததில் வந்து எல்லி வந்து அதே மாதிரி தான் இருந்தால், அதே லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 சீரீஸ் எடுக்கல அதே மாதிரி தான் இருக்காங்க. அது டிஃப்ரென்ஸே தெரியல. இன்னும் அவங்க சைல்டுஹுட்டுக்கு ஸ்டோரியை காமிக்கிற மாதிரியே அந்த பிக்சர்ஸ் விட்டுருக்காங்க. அந்த ஃபங்கைக்கு அவங்க செலவு பண்ண அளவு கூட இதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் போடணும்னு தோணுது. அண்ட் அதே போல் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 ரீமாஸ்டர் விட்டாங்க. அதில் 4K ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அதே போல் கைஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 டிஎல்சி கண்டென்ட் விட்டாங்க. அதுதாங்க லெஃப்ட் பிஹைண்டு. லெஃப்ட் பிஹைண்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லி அண்ட் ரிலேவோட ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க கைஸ். அதுக்காக தான் லெஃப்ட் பிஹைண்ட்ன்றதோட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கைஸ் டிஎல்சி கண்டென்ட்டாக. இந்த நிலையை லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 சீரீஸும் வரப்போகுது. ஆனால் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 சீரீஸ் மோஸ்ட்லி அந்த கதை யாருக்கும் பிடிக்காதுதான் நான் நினைக்கிறேன். லாஸ்ட் ஆஃப் அஸ் 2லேயும் அதே தான். பெட்ரோ பாஸ்கலா அஸ் ஜோயல், அப்புறம் எல்லியா அஸ் பெல்லா ராம்சே. லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 IMDb-ல 8.7 வாங்குச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் நிறையா இருக்குது கைஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ்.